ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலே வெள்ளக்கிழமையாச்சு. காலையிலேன்னு சொல்ல முடியாது, 9 மணில 9 மணி காலையில தான். ஸோ காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கிழம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எங்க ஃப்ரெண்டை வந்து சென்ட் ஆஃப் பண்ண போறோம். அவங்க ஃபார் குட் இந்தியா போறாங்க. ஸோ அதுக்காக ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பல வேலைகள் இருக்கிறது. ஏன்னா ஈஷோருக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நேத்தோட ஸ்கூல் வாக்கிங் டே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி டே. நாளைக்கு ஒரு நாள் வந்து சும்மா 1 ஹவர் வச்சு அப்படி விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரையும் பார்த்துக்கிற வேலை இருக்க போது நிறையா ஷெட்யூலும் வச்சுருக்கோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ தட் இந்த ஹாலிடேஸ் வந்து எப்படி குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது ப்ரொடக்டிவாக அப்படின்றதெல்லாம் வந்து ஐடியா வந்து நாங்கள் தரோம். ஏன்னா இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நிறைய வந்து ஓப்பன் பூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த 2 மாசம் கண்டினியூஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அது ஸ்பிளாஷ் பேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, எல்லாம் வந்து ஸ்பிளாஷ் பேட்ல பசங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் இது லைப்ரரியில நிறைய ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, மூவி ஷெட்யூல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கேட்சப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்னன்னு இன்னையிலேருந்து தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட், நீங்கள் ஆக்சுவலாக பிஏ வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் வந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த அதுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வந்து நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி தான் இருக்குது, அப்படியே கிளவுடியாக ஒரு மாதிரி ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக வந்து மரம் கட் பண்ணி விட ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குப்பா ரெண்டு பக்கமும்? லாஸ்ட் இயர் ஃபயர் வந்தப்போ எஸ்கேப் ஆக முடியல. ஓ, அதனால ரோட் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் வெட்டி விடுறாங்க. இம்பார்ட்டன்ட் ரோட் பக்கத்தில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டி விடுறாங்க. நிறைய இடத்துல வந்து நான் போகும்போதெல்லாம் நோட் பண்ணுறேன், இந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மரத்தை ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு ஃப்ரீ லேண்டாக வைக்கிறாங்க. நான் கூட ரோடு கிட எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். வேலைக்கு போற டைம் இது. இந்த ரோட்ல டிராபிக் இருக்காது, இருக்கும் போயிட்டு அப்புறம் பேசணும். அப்படியே ஏர்போர்ட்ல போய் மீட் பண்ணலாம். இப்போ கிளைமேட்ல போர்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. கார்கோ ஃப்ளைட்லாம் பக்கத்துல நல்லா தெரியும். அதான் நம்ம எக்ஸிட்க்கு வந்துட்டோமா அப்படி ஃபெடெக்ஸ் ஃப்ளைட் வந்து நிக்குது பாரு. எஸ், கிட்டக்க வந்தாதான் போர்டெல்லாம் கிளியரா தெரியுது. ஓகே, ஹாப்பி ஜர்னி சொல்லு, கைப்பட்டு சொல்லு. நாங்கள் இந்த ஊருக்கு வந்தே பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் அது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ 2022 மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்தோம். வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும் போது சொல்லிகிட்டு இருந்தோம், என்ன ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே வெளில வந்துட்டோம், அவ்வளோ சின்ன ஏர்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு சின்னதாக இருக்குது. இப்போ நேத்து நியூஸ், இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து எத்தனையோ மில்லியன் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 8 or 9 மில்லியனும் இம்மிடியட்டாக கொடுத்து
இன்டர்நேஷனல் ஃப்ளைட் நிறைய கனெக்டிவிட்டி பண்றாங்க இப்போ ஹாலிஃபாக்ஸ்க்கு. ஸோ என்னன்னா இந்த ஊர்ல இருந்து எங்கேயாவது போகணும்னா நியூயார்க் போய் தான் போகணும் ஓகேங்களா. இங்க இருந்து டைரக்டா யூரோப்புக்கு மட்டும் ஒரு ஃபிளைட் இருக்கு, யூகேக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு. இப்போ வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய இன்டர்நேஷனல் கொண்டு வராங்க இங்க, விச் இஸ் வெரி குட். இந்த ஏர்போர்ட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. மேபி அனதர் 5 இயர்ல வந்து பார்த்தா இந்த ஏர்போர்ட் வந்து இன்னொரு டெர்மினலோட ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டா இருக்கும். டொமஸ்டிக் தனி டெர்மினல், இன்டர்நேஷனல் தனி டெர்மினல், இந்த மாதிரி மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம். If few moments later. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர்நூன் 1:00. ஸோ லைப்ரரியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுங்க. லைப்ரரியில் வந்து இந்த ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக போகிறோம். அண்ட் இந்த உட்லேண்ட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸும் வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சபா அது கேட்கணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அவருக்கு ரீடிங் கிளப்புக்கு. மூவி இன்னைக்கு ஃபுல்லாயிடுச்சு. இங்கே வந்து மூவி போடுவாங்க அடிக்கடி. ஃபோட்டோ ப்ராப் வச்சுருக்காங்க. Hi. Scavenger. And then maybe come right, stand right here. And look maybe that way. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கேவஞ்சர் ஹண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதில் இருக்க பிக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ரீடிங் கிளப்பில் அவர் எவ்வளோ புக்கு படிக்கிறாரோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு ஆட் ஆகும். அதுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து அந்த டிடி வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க பசங்களுக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் வரணுன்றதுக்காக. என்னது ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா உட்லேண்ட் லைப்ரரி. அதில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஒரு லைப்ரரியிலும் டிஃப்ரெண்ட் டேஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்லைன்லேயே போட்டிருப்பாங்க. ஸ்கேவஞ்சர் ஹண்ட்டு ஸ்நாக்கெல்லாம் தராங்க. இங்கே ஃபேஸ் பெயிண்டிங் அந்த ஆக்டிவிட்டிலாம் இங்கே நடக்குது. எது வேணும்னு பார்த்து வாங்கிக்கோ. This one down here, and you want it on your face, or you want it on your hand? Face. All right, so I'm going to get you close to me, and I'm going to get you, all right? பத்தியா உனக்கு காட்டன் கேண்டி எப்படி இருக்கு? All right. Careful. Aww.
blue cotton candy. Your face maranju poichu. You got a cotton candy head. Daddy kitta kaatunga. சாப்பிடுங்க. அது பிரிண்ட் பண்ணது பராதா ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் அப்படிதான் வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வருது. குட். லைப்ரரி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் 4 மணி. என்ஜாய் பண்ணி ஆயிஷு. இனிமேல் டெய்லி போய் ரீட் பண்ணுவீங்களா? Yes, I'll get earn my points. Okay. I am reading at home right now. லைப்ரரி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ. என்னப்பா எப்படி இருந்துச்சு? திருவிழா கோலமா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. உள்ள வர வந்து பாப்கார்ன், காட்டன் கேண்டி, கப் கேக்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூஸ் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பக்கம் லைன் நிக்கிறாங்க. ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரூம்ல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃபுல்லா வந்து லீகோ அது இதுன்னு இருந்துச்சு. மூவிக்கு இன்னைக்கு எங்களால கேட்சப் பண்ண முடியல. மூவி வந்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தா டிக்கெட் ஃப்ரீ தான், காசுலாம் எதுவுமே கிடையாது. ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்தோம்னா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம். இதுல பெரியவங்களுக்கும் போடுவாங்க மூவிஸ், சின்ன பசங்களுக்கும் போடுவாங்க. பெரியவங்களுக்குன்னா ஒரு மூவி போடுவாங்க, கிட்ஸ் மூவி போடுவாங்க, அடல்ட் மூவி போடுவாங்க. யா இந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைப்ரரி அவங்க வெப்சைட்லயே வந்து கொடுப்பாங்க. நிறைய சீனியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க லைப்ரரிய. ஆமா பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஆல் தாத்தா பாட்டிஸ் கும்ப்ளிங் கும்ப்ளிங் இன் லைப்ரரி. நிறைய கிராஃப்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியை நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் இருந்தாலும் அவங்க ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி ரீடிங் கிளப் இருக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இதுவும் கொடுத்து அமிச்சாங்க. ஸோ தட் அவர் அந்த ரீடிங் கிளப்ல சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருந்தாரு. அதுக்குன்னு தான் மெயினா நாங்க வரணும்னு பிளான் பண்ணது. அப்புறம் ஷெட்யூல்லாம் எடுத்து பார்த்தா லைப்ரரிஸ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த பசங்களுக்கு லீவ் விடுதுல அதுக்காகவே நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து வீட்டில் எப்படி குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த லீவில் அப்படின்னா, இந்த மாதிரி லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக் கிட்லாம் இருக்காங்க, 6+ ஏஜில் இருக்காங்க அப்படின்னா ட்ராப் இன் ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் போய் ட்ராப் இன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து அவங்க அங்கேயே விளையாடலாம், இல்லை ஏதாவது கிராஃப்ட் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம 2 ஹவர் கழிச்சு போய் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கூட இருக்கும். ஸோ இது மாதிரி லைப்ரரியில் கிடைக்கிற இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது இல்லாம நம்ம பிரைவேட்டா சேக்கணும்னா காஸ்ட்லி இல்லப்பா? பிரைவேட் எல்லாம் சேக்கணும்னா அந்த இது அது என்னது டே கேம்ப் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப சம்மர் கேம்ப்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க. நானு ஏற்கனவே வந்து ஸ்பிரிங் பிரேக்ல ஒரு கேம்ப் விட்டேன், எனக்கு எஃபெக்டிவா தெரியல, அதனால நான் வந்து ஃபர்தரா அதை பத்தி ரிசர்ச் பண்ணல. ஆமா பட் ஆனா ரெண்டு பேரும் வர்க் பண்றாங்கனா ஏதோ ஒண்ணு அவங்க யா ஃபுல் டே வந்து நம்மளால பாத்துக்க முடியாது. ரெண்டு பேருமே டெய்லி வேலைக்கு போறோம்னா ஃபுல் டே பாத்துக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி கேம்ப்ல விட்டுருவாங்க. பட் கேம்ப்ல என்னன்னா இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்லாம் கிடையாது. லைக் கேம் இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி போனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு நாங்க நினைச்சோம். அண்ட் டே டைம் எப்படியோ அப்படியே போயிடும், ஆஃப்டர்நூனுக்கு மேல அப்படியே போய் லைப்ரரியில விட்டோம்னா லேப்டாப் எடுத்துட்டு போனா லைப்ரரியில இருந்து ஒர்க் பண்ணலாம். ஆமா நம்மளும் வந்து ஒர்க் பண்றதுக்கும் வாட்டமா இருக்கும். ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, பசங்களையும் விட்டா அவங்க விளையாடலாம். அங்கேயே வீடியோ கேம் விளையாடுற ஆப்ஷன் இருக்கும், போர்ட் கேம்ஸ் இருக்கும், புக் படிக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். டீம் பசங்களுக்கு ப்ளே அந்த செட்டப்பே இருக்கு. கம்ப்ளீட் செட்டப் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்
எப்போ நம்ம வந்த புதுசில் போட்டிருப்போம்ல இந்த லைப்ரரி டூரு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். இன்னைக்கு கூட கொஞ்சம் எடுத்திருக்கேன், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போக முடியல, ஏன்னா நிறைய கும்பல் இருந்ததுனால போக முடியல. பட் இன்னைக்கும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரியில் நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸு, கிராஃப்ட் பண்ணுறது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்து விடலாம். இந்த மாதிரி ரீடிங் கிளப் வந்து சேர்த்தாலும் படிக்கிற ஹேபிட்டும் வரும். இட்ஸ் குட். ஷோ இன்சைட் அவுட் மூவிக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லா எமோஷன்ஸும் இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சவுஜி.